இன்னும் கூட ஸ்கிரீன் பிளே பெட்டராக எடுக்கலாம். ஆக்சுவலி நாங்கள் நாவலில் படித்ததுனால லைக் சீன்ஸ் எல்லாம் முன்ன பின்னாக இருந்தது. ஸோ ஐ ஃபெல்ட் லைக் பொன்னியின் செல்வன்னு எடுத்ததுக்கு பதிலாக வேறு ஏதாவது சோழர் நேம் வச்சுருந்துருக்கலாம். ஏன்னா நிறைய புக்கை ரெஃபர் பண்ணி எடுத்திருக்காங்க போல இருக்கு. ஸோ பொன்னியின் செல்வன் படித்தவங்களுக்கும் கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக இருக்கும். ஸ்க்ரீன் பிளே எனக்கு தெரிஞ்சு ரொம்ப அப்படியாக தான் இருந்தது. கொஞ்சம் இன்னும் கூட பெட்டராக எடுத்துருக்கலான்னு தோணுச்சு. இந்த கிளைமேக்ஸ்லாம் என்னையா பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு இருந்தது. சரி போவோம் பார்ப்போம் அடுத்து பார்ட்டு வரட்டும் அப்படின்னு இருக்கோம் எல்லாரும். ஆக்சுவலி நான் பாகுபலியை விட நல்லா இருக்கும்னு நினச்சேன். பாகுபலி அளவுக்கு ஐயோ இதை சொல்லாமல் வேணாமான்னு வேற தெரியல. பாகுபலி அளவுக்குலாம் இல்லைங்க. அதான் சொல்கிறேன்ல, பாகுபலியில் வந்து நிறைய வா மூமெண்ட்ஸ் இருக்கும். பல்வால் தேவனோட செலை வைக்கும் போது அந்த அவரோட பாகுபலியோட செலவு பெருசாகிற அந்த வா மூமெண்ட்ஸ்லாம் இருக்கும். அஃப்கோர்ஸ் அது வந்து ஃபேண்டசி, இது உண்மையிலே நடந்த ஸ்டோரி. இதுலேயும் நம்ம ஃபிக்ஷனல் சேர்த்துருக்காங்க, அதை இன்னும் கூட பெட்டராக எடுத்துருக்காங்க. அதான் சொல்கிறேன், அகெயின் ஸ்க்ரீன் பிளே இஸ் லேக்கிங். கல்கியை நம்ம குறைய சொல்ல முடியாது, ஹீ இஸ் கிரேட். நல்லா இருந்ததுங்க படம், சூப்பர். ஆ ஃபேமிலியோட செம்மையாக இருக்குது, சூப்பராக பார்க்கலாம். அப்போலாம் ஒன்றும் இல்லைங்க, படம் சூப்பராக எடுத்துருக்காங்க, நல்லாயிருக்கு. பாகுபலி வேற, பொன்னியின் செல்வன் வேற. ஸோ அது ரெண்டுத்தையுமே கம்பேர் பண்ண தேவையில்ல. பொன்னியின் செல்வன் அது மாதிரி குந்தவை என்று இன்னும் நல்லா இருந்திருக்கலாம். குந்தவை, ஆ கண்டிப்பா எனக்கு அதெல்லாம் தெரியாது, ஆனா குந்தவை என்று கொஞ்சம் இன்னும் நல்லா இருந்திருக்கலாம். எல்லாத்துமே சமையல் கார்த்தி அல்டி, கார்த்தி அல்டி, ஆ நல்லா தான் இருந்துச்சு. யா பொன்னியின் செல்வன் மூவி வந்து சூப்பராக இருக்குது, வேற லெவலில் எடுத்திருக்காங்க. இவ்வளோ இயர்ஸாக வெயிட் பண்ணதுக்கு ஒரு வர்த்தான மூவி அப்படின்னே சொல்லலாம். அந்த டைம் பீரியடில் வந்து பொன்னியின் செல்வன் எடுத்திருந்தா ஷுவராக அவ்வளோவா ரீச் ஆகிருக்காது. இப்போ இருக்கிற ஒரு ஃபெசிலிட்டிஸ்க்கு சினிமா ஃபீல்டில் எவ்வளோ அழகாக எடுத்து காட்ட முடியுமோ அவ்வளோ அழகாக எடுத்து காட்டியிருக்காங்க. பாகுபலி வந்து இப்போ வந்த மூவி இல்லை, கொஞ்சம் இயர்ஸ்க்கு முன்னாடி வந்தது. பட் பொன்னியின் செல்வனை பற்றி சொல்லணும்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் எவ்வளோ இயர்ஸ்க்கு முன்னாடி வந்ததுன்னு சொல்லிட்டு. அதை வந்து எடுக்கணும் எடுக்கணும் எடுக்கணும், நம்ம எம்ஜிஆர் பீரியட்லேருந்து அதை எடுக்கணும் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஸ்கிப்பாய் அதை இப்போ தான் எடுத்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கே வந்து பாராட்டணும். பாகுபலி ஸ்டோரியெல்லாம் அது நிறைய வந்து ரியாலிட்டி இதெல்லாம் இல்லை இல்லை. நானே வரும், ஏங்க அதெல்லாம் கம்பேரே பண்ணக்கூடாதுங்க. ஏங்க நீங்கள் வேறு அதெல்லாம் வச்சு கேட்டுட்ருக்கீங்க. ஸ்டோரி அது கம்பேர் பண்ணால் பொன்னியின் செல்வன் தான் எடுத்துக்க முடியும். நானே வருவேன் எனக்கு தெரிஞ்சு அவங்க இப்போ ரிலீஸ் பண்ணது தப்பு, என் எல்லாருமே அதான் சொல்லிட்டு இருக்காங்க. அது ஒரு டூ வீக்ஸ்க்கு அப்புறமா ரிலீஸ் பண்ணியிருந்தால் மேபி நம்ம தனுஷ் சாரோடைய ஆக்டிங் தகுந்த மாதிரி அது கொஞ்சம் ரீச் ஆகிருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. ஐயோ நான் அஞ்செல்லாம் படிக்கல, பாதி படிச்சிருந்தேன். அதே மாதிரி தான் எடுத்துருக்காங்க, அக்யூரேட்டாக தான் இருக்கு எல்லாமே. கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கலாம். அஃப்கோர்ஸ் கோல்டன் ஈரா படம் கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கலாம். சூப்பராக இருந்தது படம், செம்ம கிராண்டாக இருந்தது. எல்லா கரெக்டர்ஸும் நாலாம் 9 கொடுப்பேன், 9 கொடுப்பேன். ஆ படம் நல்லாயிருக்கு, ஃபேமிலியோட பார்க்கலாம். ஏரகமான் மியூசிக் நல்லா இருக்குது, சினிமாட்டோகிராஃபி நல்லா இருக்குது, வந்தியத்தேவன் கேரக்டர் சூப்பராக இருக்குது. புக்கில் இருக்கிறது அப்படியெல்லாம் எடுக்கலை, புக்கில் இருக்கிறது அப்படியே எடுக்கவும் முடியாது. இதில் கொஞ்சம் ஃபேக்காக நிறையா விஷயம் வந்திருக்கு, படம் நல்லா இருக்குது, பார்க்கலாம். புக்கு நல்லா இருந்தது. ஸோ புக் வைஸ் ஜெயராமோட ரோல் நல்லா இருந்தது, ஐஸ்வர்யாவோட ரோல் சூப்பராக இருக்குது. ஹிஸ்ட்ரி பற்றி தான் புக்கு, புக்கில் எப்படி இருக்கோ அதே மாதிரியே எடுத்திருக்காங்க. எதுவும் பெரிய வித்தியாசம் லேகெல்லாம் எதுவும் இல்லை, கரெக்டாக எடுத்திருக்காங்க, எல்லாமே கரெக்டாக இருக்குது. நல்லா இருந்துச்சு மூவி, நல்லா இல்லை எடுத்துருந்தாங்க.